या सृष्टिः स्रष्टुराद्या वहति विधिहुतुं या हविर्याचहोत्री येद्वे कालं विधत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्यविश्वं यामाहु सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतुवस्ताभिरष्टाभिरीशः. 21வது ஸ்லோகம் முடிச்சோம் இல்ல, 23 கூட முடிச்சிட்டோம் பப்ளிக். அதாவது சாரி இல்ல, 23னு போட்டிருக்காங்க. ரைட் ரைட். சோ தட் இஸ் கஃப் பௌரவே வசுமதீம் சாசதி சாசிதரி துர்வினீதானாம் அயமாச்சரித்தை அவினயம் முக்தாசு தபஸ்வி கன்யாசு அப்படின்னு சொல்லி துஷ்யந்தன் என்டர் பண்ணிட்டு அவ ரெண்டு பேரும் பேசிக்கிறா. ரைட், அந்த கான்வர்சேஷன்ல பார்த்தோம்னா கொஞ்சம் தள்ளி ராஜா சர்வாக அவலோக்கிய அஹோ சமவயோ ரூப ரமணீயம் பவதீனாம் சௌஹார்தம் அப்படின்னு ஆரம்பிச்சோம் இல்லையா, அந்த ஸ்மால் டாக் வந்து ஆரம்பிக்கிறார். கோனு கலு ஏஷா சதுர கம்பீர ஆகிருதி சதுரம் பிரியம் ஆலபன்னு பிரபாவவான் இவ லட்சியத்தேன்னு பிரியம்பதா சொல்றா. அப்போ எனக்கும் கியூரியாசிட்டி இருக்க தான் இருக்குன்னு அனசூயா சொல்லி அவள்கிட்ட கேட்க போறா. ஐ திங்க் வி ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். அனசூயா சகி மமாப்யஸ்தி கௌதூஹல பிரச்சாமி தாவதேன. எனக்கும் இருக்கதான் இருக்குன்னு ஜனாந்திக்கம் சொல்றாத இல்லையா, பிரியம்பதா ஜனாந்திக்கம் அனசூயாவை கூப்பிட்டு கேக்குறா யார் இவர் என்னன்னு எனக்கு தெரியணுமே அப்படிங்கறச்ச எனக்கும் இருக்கு கியூரியாசிட்டி இரு நான் கேக்குறேன் அப்படிங்கிறா. பிரகாஷம் ஆரியஸ்ய மதுராலாப ஜனிதோ விஸ்ரம்போ மாம் மந்திரயதே கதம ஆரியேண ராஜர்ஷேஹி வம்சஹ அலங்கிரியதே கதமஹ வா விரஹ பர்யுத்சுக ஜனஹ கிருதஹ தேசஹ கின்நிமித்தம் வா சுகுமார தரஹ அபி தபோவன கமன பரிஷ்ரமஸ்ய ஆத்மா பதம் உபநீதஹ. என்ன அழகா வந்து கேக்குறா பாரு, அதாவது ஆரியஸ்ய நான் டைரக்டா வந்து எங்கேருந்து வந்திருக்கேன் எந்த தேசத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன கான்ஃபிடென்ஸ்னால இதை கேட்குறேங்கிறத முதல்ல வைக்கிறா. நீ இவ்வளோ அழகாக பேசுறதுனால உங்களை கேட்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறா. ஸோ ஆரியஸ்ய மதுர ஆலாபஜனிதா விஸ்ரம்பா, ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒரு விஸ்வாசம் ஏற்பட்டிருக்கு எதனால, உங்களுடைய மதுரமான ஆலாபத்தினால ஏற்பட்ட ஆலாபம் இப்போ கான்வர்சேஷன், உங்களுடைய மதுரமான பேச்சினால எனக்கு ஏற்பட்ட ஒரு விஸ்வாசம் மாம் மந்திரயத்தை என்ன யோசிக்க வைக்கிறது இந்த மாதிரி. ஏன்னா மந்திராலோசனம் பண்றதுன்னா ஆலோ ஐ எம் ட்ரைங் டு அனலைஸ், ஐ எம் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் வாட் இட் இஸ் அப்படிங்கிறதுக்காக. கதமாக ஆரியேண ராஜர்ஷேஹே வம்சா அலங்கிரியதே, கதமாக ராஜர்ஷேஹே வம்சா, எந்த ராஜர்ஷியனுடைய வம்சமானது தங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. எந்த வம்சத்துக்கு நீ எந்த ஆன்சிஸ்ட்ரி உனக்கு, கதமஹாவா எந்த தேசம் அப்படின்னு கேட்கறச்சு, எந்த தேசம் உன்னால் பிரியப்பட்டு விரகத்தோடு இருக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கிறார்கள். கதமஹாவா விரக பர்யுத்சுக ஜனஹா கிருதஹ தேசஹ, கதமஹா தேசஹா எந்த தேசம் விரக விரகத்தினால் உன்னுடைய பிரிவினால் பர்யுத்சுக ஜனஹா ஆவலுடன் கூடின ஜனங்களை கொண்ட தேசமாக செய்யப்பட்டது இல்லையா. அப்புறம் கின்நிமித்தம் வா சுகுமாரதரோ அபி சுகுமாரதரஹா அபி தபோவனகமன பரிஷ்ரமஸ்ய ஆத்மா, அந்த ஆத்மாக்கு அட்ஜெக்டிவ் அது. நீ உன்னுடைய சரீரமானது பார்க்கறதுக்கு ரொம்பவும் கோமளமாக இருந்த பொழுதிலும் தபோவனகமன பரிஷ்ரமஸ்ய பதம் உபநீதா, எதுக்காக இந்த ஆசிரமத்துக்கு வரணுங்கிற ஒரு சிரமத்தை எடுத்துட்டு சிரமத்துக்கு ஆளாக்கின உன்னுடைய சரீரத்தை அப்படி. அது வந்து அந்த அந்த ஸ்டைல் ஆஃப் ஆஸ்கிங் க்வெஸ்சன்ஸ் அவ்வளோதான். ஸோ எந்த வம்சத்தை நீ சேர்ந்தவன், எந்த தேசத்தை சேர்ந்தவன், எதுக்காக இங்கே தபோவனத்துக்கு வந்திருக்க, அவ்வளோதான் கேள்வி. ஏன்னா தபோவனத்துக்கு வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு யவன பிராயத்தில் இருக்கிறவன் தபோவனத்துக்கு எதுக்கு வரான் இல்லையா கேட்கணும். சகுந்தலா சகுந்தலா ஆத்மகதம் ஹிருதய மா உத்தம்ய உத்தாமிய ஏஷா த்வயா சிந்திதா சிந்திதானி இல்லையா, த்வயா சிந்திதானி ஏஷா அனசூயா மந்திரயதே, அந்த ஏஷாங்கிறது இதோட சேர்த்துக்கணும், சிந்திதான் அனசூயா.
ஹிருதய மா உத்தாமிய ரொம்ப டோன்ட் கெட் அஜிடேட்டட், ரொம்ப இது பண்ணாத, கஷ்டப்படாத. துவயா அத சிந்திதானி, நீ என்னென்னலாம் நினைச்சியோ, உனக்கு என்ன கேட்கணும்னு விருப்பப்பட்டியோ, அதுதெல்லாம் தான் இந்த அனசூயா மந்திரயத்தை அவ கேட்டுட்டா, அதனால நீ கவலைப்படாத. சி, ஒவ்வொரு கேள்வியும் கேட்கறச்சு இல்லை ரைட்டு, எந்த வம்சங்கிறது இருக்கட்டும், எந்த தேசத்தை சேர்ந்தவன்னு தெரியணும், அடுத்தது எந்த இதில் இருக்கான்னு தெரியணும், அதாவது எதுக்காக இந்த தபோவனத்துக்கு வந்திருக்காங்கிறது கேட்கணும். ஒரு நிமிஷம் இந்த வந்துட்டேன். ஒவ்வொரு கேள்வியாக அவள் அனசூயா கேட்க கேட்க இவளுக்கு வந்து அடுத்த கேள்வி இதை கேட்போலா, அடுத்த கேள்வி இதை கேட்போலான்னு வந்து அந்த ஹிருதயம் வந்து தவிக்கிறது. அதனால அந்த ஹிருதயத்தை சொல்கிறா, மா உத்தாம்யா ரொம்ப கொதிக்காத, கவலைப்படாத, கேட்குறா அவள் எல்லாத்தையுமே, கேட்குறா நீ நினைச்சது எல்லாத்தையும் அப்படின்னு. ராஜா ஆத்மகதம். ஆத்மகதம், ராஜா ஆத்மகதம், கதம் இதானீம் ஆத்மானம் நிவேதயாமி, கதம் வா ஆத்மா அபஹாரம் கரோமி. இது வந்து ராஜா முதல்ல பவது தாவது ஏனாம் பக்ஷியே. இப்போ ராஜாக்கு வந்து ஒரு ராஜான்னு சொல்றச்சே பல விஷயங்கள் வெளில வராது. எவ்வாறு நேர ஒருத்தரை பார்க்கறச்சே நமக்கு வேணுங்கிற அத்தனை விஷயமும் தெரியாது. அதனால மறைஞ்சிருந்து சில விஷயங்களை புரிஞ்சுண்டார். அடுத்தது தான் ராஜான்னு சொல்லிட்டா அப்புறச்சே வேறையா மாறிடும். எனிவே வினீத வேஷகா வந்துட்டார். தன்னுடைய வஸ்திரங்களை வந்து ஒரு இதுவாக பண்ணி ஆபரணங்களை கட்டிட்டு சாபம் எல்லாத்தையும் கட்டிட்டு வந்திருக்கார் அவர் இல்லையா. அப்படி இருக்கிறச்சே தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சுண்டா இன்னும் சில விஷயங்கள்லாம் வெளில வரும் சான்சஸ் இருந்தார். ஏன்னா ஒரு ராஜாட்ட சொல்லாததை மற்றவாள்கிட்ட சொல்றதுக்கு ஒரு இது இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதனால கதம் இதானீம் ஆத்மானம் நிவேதயாமி, சரி நான் என்னை எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறது, இன்ட்ரடியூஸ் பண்றது. கதம் வா ஆத்மா அபஹாரம் கரோமி, அபஹாரம்னு திரோதானம்னு அர்த்தம். எப்படி நான் என்ன மறைச்சிப்பேன், என்னுடைய ஐடென்டிட்டியை நான் எப்படி திரோதானம் பண்ணி சொல்லுவேன். சரி, ஏவம் தாவது ஏனாம் பக்ஷே, சரி இவள்கிட்ட நான் இப்படி சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பிரகாசம். பவதி பவதி யஹ பௌர யஹ பௌரவேண ராஜ்ஞா தர்மாதிகாரே நியுக்தஃ சோஹம் அவிக்ன க்ரியோபலம்பாய தர்மாரண்யம் இதம் ஆயாதஃ. இப்போ அவர் சொல்றச்சே உண்மையாகவும் இருக்கணும், பொய்யாகவும் இருக்கக்கூடாது. எப்படி அதை வந்து நேர டைரக்டா வந்து நான் சாதாரண மனுஷன்னு சொன்னா அது வந்து அப்பட்டமா பொய்யாயிடும். அது துஷ்யந்தனுடைய லட்சணம் இல்லை, ஒரு தீரோதத்த நாயகனுடைய லட்சணம் இல்லாது. அதை மறைக்கணும், அட் த சேம் டைம் டைரக்டா ஒரு அசத்தியத்தை சொன்ன மாதிரியும் இருக்கக்கூடாது. அப்பதான் ஒரு அந்த அந்த தீரோதத்த நாயகனா இருக்க முடியும். என்ன சொல்றான்னா, பௌரவேண ராஜா, புருவம்சத்துல பிறந்த ராஜாவினால் தர்ம அதிகாரே நியுக்தகா, தர்மத்தை காப்பாற்றுவதுங்கிற ஒரு அதிகாரம் பொசிஷன்ல நியுக்தகா நான் நியமிக்கப்பட்டேன், பட்டிருக்கிற நான். சோ அகம் அவிக்ன கிரியா உபலம்பாய தர்மாரண்யம் இதம் ஆயாதகா. அவிக்ன கிரியா, எல்லா கிரியையும் இந்த தபோவனத்துல வந்து ஒரு விக்னம் இல்லாத நடக்கிறதாங்கிறதுக்காக நான் இங்க பாக்குறதுக்கு வந்திருக்கேங்கிற. ஸோ வாட் ஹி இஸ் எசென்ஷியலி செட் இஸ் எங்கள் அப்பாவும், அதாவது துஷ்யந்தனோட அப்பாவும் ராஜா தானே, அவரும் புரு வம்சத்து ராஜா தானே, அந்த ராஜா தானே துஷ்யந்தனை வந்து நியமிச்சிருக்காரு. இப்போ அப்படி நியமிச்சிருக்கிறச்சே கரெக்டு தானே வந்து இவன் சொல்றது. ஸோ பௌரவேண ராஜ்ஞா, புரு வம்சத்தில் பிறந்த அந்த ராஜாவானவர் அவரால் தர்மாதிகாரே நியுக்தா, ஒரு இந்த இது தர்மத்தை பரிபாலனம் பண்ணுறதுக்காக நான் நியமிக்கப்பட்டேன். இங்கேயும் இந்த தபோவனத்திலையும் எல்லா விதமான தர்ம இது கிரியைகள் எல்லாமே ஒரு விக்னமும் இல்லாத நடக்கிறதாங்கிறத அசர்டைன் பண்றதுக்காக வந்திருக்கேன். அனசூயா சநாதா இதனி தர்மச்சாரிணா. சநாதா இதானீம் தர்மச்சாரிணா, தர்மத்தை செய்யக்கூடியவர்களுக்கு இப்போ ஒரு ப்ரொடெக்டர் வந்த மாதிரி ஆயிடுச்சு. அதை கேட்ட உடனே சொல்றா. சகுந்தலா ஷிங்கார லஜ்ஜாம் ரூபயதி அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து எதுக்குன்னா, சி சனாதா இதானீம் தர்மச்சாரிணா, திஸ் போர்ஷன் கன்வேஸ் தட் என்னமோ தனக்கு சொன்ன மாதிரி ஆயிடுறது சகுந்தலாக்கு. ஏற்கனவே அவளுக்கு ஆசை இருக்கு, தபோவன விருத்த ஒரு ஒரு மனோவிருத்தி இருக்கே அப்படின்னு அவள் ஆச்சரியப்படுறாளோ இல்லையோ இவரை பார்த்த உடனே.
இல்லையா? அத இமம் பிரேக்ஷ்ய தபோவன விரோதினோ விகாரஸ்ய கமனியாஸ்மி. கமனியாஸ்மி சம்வர்த்தா அப்படின்னா, ரைட். ஸோ அதனால இங்கே வந்து அவளுடைய ஆசை தெரியறது, இங்கே இப்போ சனாதா தர்மச்சாரிணாங்கிறச்சே தன்னையும் அந்த தர்மச்சாரியில் இன்க்ளூடட். அப்போ எனக்கும் ஒரு நாதன் கிடைச்சா மாதிரி, ப்ரொடெக்டர் கிடைச்சா மாதிரி தானே இருக்குன்னு ஒரு க்ஷணம் அவளுக்கு லஜ்ஜா. இப்போ ரெண்டு பேரினுடைய ஒரு ஒரு ஆசையையும் தெரியறது இவாளுக்கு. அதனால அடுத்த ரெண்டு மூணு டயலாக வந்து சக்யவ் சக்யவ்னு போட்டிருக்கா. ஆக்சுவலி அது பிரியம்வதான்னு எனக்கு தோன்றது. அடுத்த ரெண்டு படி. பிரியம்வதா உபயோக ஆகாரம் விதித்வா ஜனாந்திகம் ஹலா சகுந்தலே யதி அத்ர யதி அத்ர அத்ய தாதஹ சந்நிஹிதோ பவேத். அதாவது இது வந்து கட்டாயம் பிரியம்பதா சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உங்க அப்பா இப்போ இருந்தாருன்னா அப்படின்னு ஒரு கொக்கி போட்டு அவ கேட்கிற கேள்வியிலேயே தெரியறது. அனசூயா அப்படி கேட்க மாட்டான் இல்லையா? அதனால்தான் உபயோகம் ஆகாரம் விதித்வா இந்த இந்த என்ன சொல்றது, அந்த ஒரு ஒரு ஷி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் த பாவம் தட் இஸ் தேர் பிட்வீன் சகுந்தலா அண்ட் துஷ்யந்தன் இல்லையா? அந்த ரெண்டு பேருனுடைய பாவத்தையும் புரிஞ்சுண்டு அவ ஜனாந்திகம் அவ ரெண்டு பேர்கிட்ட சொல்றா, அனசூயாட்டியும் சகுந்தலேட்டியும் சொல்றா, ஹலா சகுந்தலே எதி அத்த அத்திய தாத்தா சந்நிஹிதா பவேது, அப்பா இன்னைக்கு கிட்ட இருந்தார்னா அப்ப சகுந்தலா தாத்தா கிம் பவேது. அப்ப உடனே பிரியம்வதா ஆல்சோ ரிப்ளைஸ் இமம் ஜீவித சர்வஸ்வேனாபி அதிதி விசேஷம் கிருதார்த்தம் கரிஷ்யதி. இமம் அதிதி விசேஷம், இந்த அதிதி வந்திருக்கானே துஷ்யந்தன், அவனை வந்து கிருதார்த்தம் கரிஷ்யதி, ரொம்ப ஒரு சந்தோஷமா ஆக்கிடுவார், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா ஆக்கிடுவார். என்னத்தினால ஜீவித சர்வஸ்வேனாபி, தனக்கு தன்னுடைய ஜீவிதத்துக்கு ஈக்குவலா இருக்கக்கூடியதை கொடுத்து, ப்ரெஷியஸ் மோஸ்ட் ப்ரெஷியஸ் ட்ரெஷரை வந்து கொடுத்து அவளை வந்து சந்தோஷம் அவனை சந்தோஷப்படுத்துவார் அப்படிங்கிறான். இது பிரியம்வதா மாதிரி தானே இருக்கு, அனசூயா மாதிரியே இல்லையே? ஏன்னா அடுத்தது அனசூயா சொல்றது வரும், அப்போ உனக்கு இந்த டிஃபரன்ஸ் புரியும். ராஜா வயமபி தாவத் பவத்யோ சகிகதம் இல்ல சகுந்தலா சொல்றா பாரு, யுவாம் அபேதம் சகுந்தலா யுவாம் அபேதம் கிமபி ஹிருதயே கிருத்வா மந்திரயேதே இத வச்சுதான் வந்து பிரியம்பதா அனசூயான்னு சேர்த்து சக்கியம்னு சொல்றா. ஓகே, இட் நீட் நாட் பி லைக் தட். ஒரு ஒரு சகிகள் ரெண்டு பேர் இருக்கிறச்சே மூணாவது ஒருத்தி இருக்கா, மூணாவது ஒருத்திய வந்து ஒருத்தி கிண்டல் பண்றானா, இட் இஸ் அஸ்யூம்டு தட் போத் ஆஃப் தெம் ஆர் பார்ட்னர் இன் இட். அப்போ வந்து போ நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாளே தவிர, நீ பேசுறது கேட்க மாட்டேன்னு ஒதுக்கி சொல்லணுங்கிற அவசியமே இல்லை இல்லையா? ஒரு ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலங்கிறச்சே ஆர் பிடிச்சிருக்கு, அட் த சேம் டைம் அதை வந்து ஓப்பனா இப்ப சொல்லணுங்கிற அவளுக்கு இஷ்டம் இல்லை. அதுல யுவாம் அபேதம், நீங்க விளங்குங்கோ நகர சீ போ அப்படின்னு சொல்ற மாதிரி அதுதான் அங்க. யுவாம் அபேதம் கிமபி ஹிருதயே கிருத்வா, என்னமோ மனசுல நீ குயுக்தியா நினைச்சுண்டு பேசுற மந்திரையேதே, ந யுவையோர் வச்சனம் ஸ்ரோஷ்யாமி, நீங்க ரெண்டு பேரும் பேசுறத நான் சொல்ல மாட்டேன் கேட்டுக்க மாட்டேன் அப்படிங்கிறா. பவத்யோஹோ தாவத் பிரிச்சாமி, உங்க ரெண்டு பேர்கிட்ட நான் அவளை பத்தி கேக்குறேன், நாங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமோ இல்லையோ அப்படிங்கிற. இதுல வந்து பாரு படி, ஆர்ய ஆர்ய அனுகிரக இவ இயம் அபியர்த்தனா. சோ இது அனசூயா மாதிரி இருக்கு, நீ கேக்குறதுக்கு மரியாதை பண்ண வேண்டியது என் பொறுப்பு இல்லையா? அப்போ அபியர்த்தனா இயம் அபியர்த்தனா, உன்னுடைய இந்த வேண்டுகோளானது அனுகிரகா ஏவ, எங்களுக்கு அனுகிரகம் தான், அவளை பத்தி நான் பேசுறேன் சொல்றேன் அப்படின்னு அனசூயா அடுத்தது ஆரம்பிப்போம். சி இட் இஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் த கேரக்டர். ராஜா பகவான் காஷ்யபஹ சாஸ்வதே பிராமணி ஸ்திதஹ இதி பிரகாஷஹ இயஞ்ச வஹ சகி த
भगवान् काश्यपः शाश्वते ब्रह्मणि शाश्वतम्ना स्थिरमान ஒரு ब्रह्मनिष्ठेल இருக்கக்கூடியவர்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது பிரகாசகன பிரசித்தான்னு அர்த்தம். ஸோ அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கிறச்சு இயம் வஹ சகி, இங்கே உங்களுடைய ஃப்ரெண்ட் இருக்காளே, அவள் வந்து தத் ஆத்மஜா இது கதம், அவரோட புள்ள பொண்ணுன்னுட்டும் எப்படி இருக்க முடியும்னு ஒரு கேட்குறார். அவருக்கு தான் மனைவியே கிடையாது, எங்க இருந்து குழந்தை அப்படின்னு கேட்க. ஏதோ சொன்னியே அவரோட குழந்தைன்னுட்டு எப்படின்னு அப்படி ஒரு ஒரு இதுவா கேக்குற இல்லையா? அனசூயா ஸ்ருணோது ஆரியஹ அஸ்தி கோபி கௌஷிக இதி கோத்திர நாமதேயோ மகாபிரபாவோ ராஜர்ஷிஹி. ஸோ ஒரு பெரிய ராஜரிஷி கௌஷிகன்னுட்டு, கௌஷிக கோத்திர நாமதேயானா கோத்திரத்தையே பெயராக கொண்டவர். கௌஷிகர்னே அவருக்கு பேரு, கோத்திரம் தான் கௌஷிகமும் அவருக்கு. அதனால கோத்திர நாமதேயா ஒரு ராஜரிஷி இருக்கார், பெரிய பிரபாவத்தோட இருக்கிறவர். ராஜா அஸ்தி ஸ்ரூயதே. நான் தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். அனசூயா தம் ஆவயோகோ பிரியசக்யாஹ பிரபவம் அவகச்ச. தம் அந்த ராஜ ரிஷியை ஆவயோகோ பிரியசக்யாஹ, எங்களுடைய அந்த பிரிய சகி இருக்காளே, சகுந்தலையினுடைய பிரபவம் அவகச்ச, மூல காரணமாக, தட் இஸ் அவர் தான் வந்து பயாலஜிக்கல் ஃபாதர்னு தெரிஞ்சுக்கோங்கிறார். சோர்ஸ் இல்லையா? ஸோ இட்ஸ் மீன்ஸ் இது ஃபாதர் ஃபாதர் தேன உஜிதாயாஹ ஷரீர சம்வர்தனாத் சம்வர்தனாதிபிஹ தாத காஷ்யபஹ அஸ்யாஹ பிதா. சோ உஜிதாயாஹ, உஜிதாயாஹனா விடப்பட்டவள் அப்படின்னா, அந்த அவருக்கு குழந்தை பிறந்து யாரோ யாராலேயோ விடப்பட்டவள். ஸோ ஷீஸ் பீன் அபேண்டன்ட்னு அர்த்தம். ஸோ உஜிதாயாஹ விடப்பட்டவளான அஸ்யாஹ இவளுடைய பிதா தாத்த காஷ்யபா, எதனால பிதா? சம்வர்தனாதிபிகி பிதா. தாத்த காஷ்யபா, காஷ்யப மகர்ஷிங்கிறவர் ஷரீர சம்வர்தனாதிபிகி, அவளை வளர்த்த காரணமாக காஷ்யபர் வந்து அவளுக்கு பிதா. இந்த இடத்துல அந்த அந்த ராஜர்ஷிகின்னு போட்டாலே அது வந்து மேல சொன்ன அந்த சாஸ்வதே பிரம்மணி காஷ்யபர் கான்ட்ராஸ்ட் பண்ணணும்ன்றதுக்கு சொன்னாளா? உஜிதாயாஹாங்கிற பதத்தை கேட்ட உடனே இப்ப ராஜாக்கு வந்து கியூரியாசிட்டி ஃபர்தரா இது வருது. ஆசையா இருக்கு, விடப்பட்டாளுங்கிற சப்தத்தில இருந்து எனக்கு இன்னும் ஆவல் ஜாஸ்தியா போயிடுத்து. முதல்ல இருந்து சொல்லு. அனசூயா ஸ்ருணோது ஆர்யஹ கௌதமி தீரே புராகில தஸ்ய ராஜர்ஷேஹி உக்ரே தபசி வர்த்தமானஸ்ய கிமபி ஜாத சங்கைஹி தேவைஹி மேனகா நாம முன்னாடி இந்த ராஜர்ஷியனுடைய உக்ரமான தபஸ்ல இருக்கிறச்சே ராஜர்ஷேஹே உக்ரே தபசி வர்த்தமானஸ்ய ராஜர்ஷேஹே, இப்போ உக்ரமான ஒரு தபஸ்ல இருந்து கொண்டிருக்கிற அந்த ராஜர்ஷியனுடைய கிமபி ஜாத சங்கைஹி ராஜர்ஷேஹே உக்ரே தபசி வர்த்தமானஸ்ய கிமபி ஜாதசங்கைஹி தேவைஹி, அந்த ராஜர்ஷேஹே விக்னகாரிணி மேனகா அப்சராக பிரேஷிதாக அப்படி. ஸோ முதல்ல வந்து ஜாதசங்கைஹி தேவைஹி தஸ்ய ராஜர்ஷேஹே நியம விக்னகாரிணி மேனகா பிரேஷிதா, அந்த ராஜ தஸ்ய நியமஸ்ய அந்த ராஜரிஷியனுடைய நியமத்திற்கு ஒரு விக்னத்தை ஏற்படுத்துவதற்காக தேவர்களால் மேனகா பிரேஷிதா. சரியா? அஹிம்சா இல்ல இல்ல, அதாவது நியமம் கர்ச்சே விரதம் தபஸ் முதலிய நியமங்கள் அவ்வளவுதான்.
ஓ ஜென்ரலா. ஆமா, ஏன்னா இந்த தபஸ் பண்றதுக்கு, உக்ர தபஸுக்கு உண்டான என்னென்னலாம் கட்டுப்பாடுகள் உண்டோ அதுக்கு விக்னம் ஏற்படுத்துற மாதிரி அந்த அப்சரஸ் வந்தா இல்லையா? எதுக்காக? ஜாத சங்கைகி, ஏன்னா இவர் தபஸ் பண்றதை பார்த்தா நமக்கு வந்து இந்திர பதவி போயிடும் போல இருக்குன்னுட்டு ஒரு இது ஃபியர் இல்லையா, பயம் ஏற்பட்டு தேவர்கள் அனுப்பிச்சா. ராஜா அஸ்தி ஏதத் அந்ய சமாதி பீஹி பீருத்வம் பீருத்வம் தேவானாம், தேவானாம். தேவானாம் தேவர்களுக்கு எப்பவுமே இன்னொருத்தர் தபஸ் பண்ணா ஒரு பயம் வந்துடும். அது நியாயம்தான், எப்பவுமே தானே இது இருக்கும், நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அஸ்தி ஏதத்து, அது இருக்கவே இருக்கே. அனசூயா ததஹ வசந்தோதார சமயே தஸ்யாஹ உன்மாதயித்ரு ரூபம் பிரேக்ஷ்ய இது இதி அர்த்தோக்தே லஜ்ஜையா வினமதி. அங்க அவளுடைய இது ரொம்ப எக்ஸ்ட்ராவா சொல்லக்கூடாதுங்கிறதுனால வசந்த உதார சமயே, அந்த ஸ்ப்ரிங் சீசனுடைய உதார சமயம்னா அதனுடைய அட்வென்ட் கூட இல்லை, நல்ல உச்சகட்டத்தில் இருக்கிறச்சே, ஸ்ப்ரிங்கோட இது ஜாஸ்தி ஆகிறச்சே, விருத்தி அடையிறச்சே, அந்த வசந்த சமயத்துல தஸ்யாக அந்த ஊர்வசி சாரி மேனகாவினுடைய உன்மாதயித்ரு ரூபம், மோகிக்க வைக்கக்கூடிய அந்த ரூபத்தை பார்த்து விட்டு அதுக்கப்புறம் நிறுத்திட்டா. ரைட், என்ன வெட்கப்பட்டு அதுக்கு மேல அவ வந்து வெளிப்படையா பேச விரும்பல. உடனே ராஜாவும் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கல, அதுக்கு மேல எனக்கும் புரிஞ்சுடுத்து, நீ நிறுத்த இல்லையா? மனஸ்தாத் ஞாயதே ஏவ சர்வதா அப்சர சம்பவா ஏஷா. இப்போ புரிஞ்சுடுத்து எனக்குங்கிறார். ஆஹா, சரி, இதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சுடுத்து. சோ அப்சரஸ் சம்பவா ஏஷா. அப்போ சி, இவருக்கும் வந்து சங்கை தீர்ந்தது இல்லையா? ஏன்னா தபஸ்வி கன்யகா பிராமண கன்யான்னுட்டு வேற அக்ஷேத்ர ஜென்மாங்கிற மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா நமக்கு கஷ்டமாச்சே, இப்படி ஆசைப்படுறோமே அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. இப்போ கிளாரிட்டி வருது, சரி அப்சரஸ் சம்பவா, அதுலேயும் அவர் ராஜரிஷி வேற, ஸோ க்ஷத்திரியன் அவர், அதனால பிரச்சனை இல்லை அப்படின்னு அவருக்கு புரிஞ்சுடுத்து. இன்னொன்று, அப்சரஸ் சம்பவா ஏஷாங்கிறது அதனால தான் இப்போ ஏற்பட்ட ரூபம் அவளுக்கு இருக்குங்கிறதுக்காக அடுத்த ஸ்லோகம். அனசூயா அத கிம் இப்போ அதாவது அப்சர சம்பவா ஏஷா அப்படிங்கறச்சு, ஆமா ரைட்டு தான், அதனால இப்ப என்னங்கிற மாதிரி கேக்குறா. ஓ ராஜா உபபத்யதே மாதர்ஷி. உபபத்தியத்தேன்னா இட் இஸ் சரியா ஒட்டி வருது ஏன் அப்படின்னுட்டு சொல்றார். ஓ மானுஷீஷு கதம் வா ஸ்யாத் அஸ்ய ரூபஸ்ய சம்பவ ந பிரபாதரலம் ஜோதிஹி உதேதி வசுதாதலாத். இது ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம் இது. அதாவது உபபத்தியதே ரைட்டு தான், ஏன்னா மானுஷீஷு மனுவனுடைய வம்சத்தில் பிறந்த பெண்களினிடத்தில் பெண்களுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு உற்பத்திங்கிறது ஏற்பட முடியுமா? ஏன்னா ஆகாசத்துல பளிச்சுன்னு தெரியற அந்த பிரகாசங்கள்லாம் இருக்கே, அதாவது இதுவா இருக்கட்டும், மின்னலா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், சூரியனா இருக்கட்டும், எந்த ஒரு பிரகாச ஸ்வரூபமுமே பூமியிலிருந்து உற்பத்தி ஆச்சுன்னு சொல்ல முடியாது இல்லையோ? ஏன்னா இவ அப்சரஸ் சம்பவாங்கிறதுனால தான் இது ஒட்டி வருது, இப்பேற்பட்ட ஒரு ரூபம் அழகு இதெல்லாம் வந்து இவள்கிட்ட இருக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா, மானுஷீஷு மனுவனுடைய வம்சத்தில் பிறந்த ஸ்திரீகள், ஸோ மனுஷ்ய ஸ்திரீகளிடத்தில் அஸ்ய ரூபஸ்ய சம்பவா, இப்பேற்பட்ட ஒரு அழகினுடைய சம்பவா பாசிபிலிட்டி, இந்த உருவத்தின் உற்பத்தியானது கதம் வாசியாது, எப்படி இருக்க முடியும் பெண்களுக்கு நடுவில்? அதுக்கு இது சொல்றார், வசுதா தலாத்து, இந்த பூமியிலிருந்து பிரபா தரலம் ஜோதிஹி, பிரபா தரலம் பிரபா ஜுவாலை, தரலம் பிரகாசம், சோ ஜுவாலையுடன் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஜோதிஹி ஒரு பிரகாஷஸ்வரூபம், அது வந்து மின்னல்னு எடுத்துக்கிறோம் மோஸ்ட்லி, சந்திராதின்னுட்டு வியாக்கியானத்துல போட்டுடுற, சந்திரன் முதலிய எந்த விதமான பிரகாஷஸ்வரூபமாக இருந்தாலும் அது வந்து பூமியிலிருந்து ந உதயத்தை வெளிவராதே, பூமியிலிருந்து தோற்றம் அளிக்காதோ இல்லையோ, ஆகாசத்துல அதுக்குன்னுட்டு ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, ஆகாசத்துலேருந்து வந்ததுனால உனக்கு ஒரு ஒரு பியாண்ட் திஸ் வேர்ல்டுங்கிற ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் அதுக்கு இருக்கோ இல்லையோ. ஏன்னா அப்சரஸனுடைய பொண்ணுங்கிறதுனால அவளுக்கு வந்து சாதாரண மனுஷியர்களுக்கு நடுவில் பார்க்கக்கூடிய அழகு இல்லை, அதையும் தாண்டினதான ஒரு அழகு அவள்கிட்ட இருக்கு
ஒரு ஈத்தீரியல் பியூட்டிங்கிறோம் இல்லையா, அது அவள்கிட்ட இருக்குங்கிற மானுஷீஷு. இந்த இடத்துல மானுஷீஷு கதம்னு சாத்து அஸ்ய ரூபஸ்ய சம்பவஹாங்கிறச்சு, அந்த இடத்துல இப்ப ஏற்பட்ட ரூபம்ங்கிறது என்ன, கதம் குவ மனுஷியாக வேற அப்படிங்கிற உனக்கு அந்த விஷம அலங்காரம் உனக்கு வந்து இதுல துவனியா தெரியறது, அலங்கார துவனி. மனுஷியர்களுக்கு நடுவுல இப்பேற்பட்ட ஒரு ரூபம் உண்டாக முடியுமா, மனுஷியர்கள் எங்க இந்த ரூபம்ங்கிறது எங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கும் இல்லையோ. அப்போ அது வந்து வியங்கியமா உனக்கு அந்த இடத்துல விஷமாலங்காரம் தெரியறது. அடுத்தது பார்த்தோம்னா இது பிரதிவஸ்தூபமாவா திருஷ்டாந்தமானு ஒரு பெரிய சர்ச்சை இருக்கு. அதுக்கு போகிறதுனா போலாம், வேண்டாமா? அதாவது ஐ ஃபீல் ஒரு திருஷ்டாந்தம்னு சொல்லி அதை கிளீனா விட்டுடலாம். ஏன்னா ஒரு பிம்ப பிரதிபிம்ப பாவம் இருக்கு கிளீனா. அங்க வந்து மானுஷீஷுங்கிறச்சே மனுஷிய ஸ்திரீகளுக்கு அப்படிங்கிற மாதிரி, இங்க வந்து பூமி. ஓகே, பூமியிலிருந்து எப்படி வர முடியும், அங்க வந்து இதம் ரூபம் அஸ்யாக அஸ்ய ரூபஸ்ய அப்படிங்கிறோம், அதுக்கு இங்க வந்து பிரபாதரளம் ஜோதி சரியா. அங்க கதம் சம்பவங்கிறச்சு இங்க வந்து ந உதயத்தின்னுட்டு வைதர்மியமா சொல்றார். அதனால திருஷ்டாந்தம் சொல்ல திருஷ்டாந்தம் இது வந்து அந்த இது மாதிரி இருக்கு. சாரி, இந்த சம்பு ராமாயணத்துல இந்த வால்மீகி கீத ரகுபங்கு கீர்த்திலே சைகி திருப்தின் கரோமி கதம் அப்படி அதுனா உதானம். அந்த இடத்துல வியாக்கியார்த்தத்தை யூஸ் இங்க போய் யூஸ் பண்ண அதே வார்த்தை வையதிகரண்யம் வைதர்மியம். சாதர்மியத்தினால சொல்லக்கூடிய திருஷ்டாந்தம், வைதர்மியத்தினால சொல்லக்கூடிய திருஷ்டாந்தம் ரெண்டு. அழகா கூலியானந்தத்துல ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுப்பார் கிளீனா. சாதர்மியத்துங்கிறச்சே நேர டைரக்டா பிம்ப பிரதிபிம்ப பாவம் வந்துடும் நமக்கு இல்லையா. அது என்ன எக்ஸாம்பிள், துவமேவ கீர்த்திமான் ராஜன் விதுரேவகி காந்திமான் இல்லையா, அது கிளியரா வந்துடும். போத் உண்டு, வைதர்மியம் சாதர்மியம்னு ரெண்டு விதமான திருஷ்டாந்த அலங்காரம். ஓகே, இந்த இடத்துல உனக்கு வைதர்மியமா வருது அப்படின்னு எடுத்துக்கிறது அழகா இருக்கு. பிரதிவஸ்தூபமாவ கொஞ்சம் இழுத்து சொல்ல வேண்டியிருக்கு ஒரு ஓரளவுக்கு. ஏன்னா வஸ்து பிரதிவஸ்து சொல்லி சாமானிய தர்மம் சொல்லி சொல்லணும். இந்த இடத்துல சாமானிய தர்மம் சொல்லணும்னா அசம்பவஹா அப்படிங்கிறத வண்ணா நம்ம வந்து சாதாரண தர்மமா சொல்லலாம். ந உதேதி அண்ட் அசம்பவஹா கதம் சம்பவத்திங்கிறத க்வெஸ்டின் ரூபமா கேட்கிறார் அப்படிங்கிற சாமானிய தர்மம் எடுத்துக்கலாம். இட்ஸ் ஒவ்வொருத்தரோட சகிருதையாளை பொறுத்து இருக்கு. உனக்கு திருஷ்டாந்தமா பிடிச்சிருந்தது, திருஷ்டாந்தம் எக்ஸ்பிளைன் பண்றது ஈஸியா இருந்ததுன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடலாம். அதை விட எனக்கு வந்து விஷமாலங்கார துவனி ரொம்ப பிடிச்சிருந்தது. மானுஷீஷு கதம்னு சாத்து அஸ்ய ரூபஸ்ய சம்பவா ந பிரபாதரளம் ஜோதிஹி உதேதி வசுதாதலாத்து. பட் இதெல்லாம் விட இதுல வந்து முக்கியமா என்னன்னா, இதுல அலங்காரம்னு நம்ம வந்து கொஞ்சம் போட்டு குடஞ்சோம்னா வேணா அந்த அலங்காரம் தெரியும் இல்லையா. ஆனா அதெல்லாம் விட மேலோங்கி நிக்கிறது, அடடா என்ன ஒரு அழகு இவளுக்கு, இந்த அப்சரசனுடைய பொண்ணாக இருக்கிறதுனாலதானே இவளுடைய அழகு. இதிலேருந்து நாயகன் வந்து அவளை பார்த்து மயங்கினதும் தெரியறது நமக்கு. எத்தனையோ விதமான பாவங்கள் நமக்கு தெரியறதே தவிர இதுல வந்து பளிச்சுன்னு ஒரு அலங்காரம் தெரியறதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இட் இஸ் மோர் அ துவனி காவியம் தென் போட்டு இப்படி குடஞ்சு இந்த அலங்காரம் தெரியறதா அந்த அலங்காரம். அலங்காரம் கிளியரா தெரிஞ்சிடும், வேற நமக்கு இங்க வந்து அலங்காரம் கிளியரா தெரியாட்டாலும் நேர அவனுடைய ஆச்சரியம் நமக்கு தெரியறது, அத்புத ரசம் தெரியறது அந்த இடத்துல இல்லையா. எப்பேற்பட்ட ஒரு ரூபம், என்ன ஒரு இந்த அழகு இதனாலதாங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வரான், அதை பார்த்து ஆச்சரியப்படுறான் அவளுடைய ரூபத்தை பார்த்து. அந்த ஆச்சரியம் நமக்கு தெரியறது ஃபர்ஸ்ட், ரைட். அதனாலதான் ஈவன் அ சிம்பிள் ஆஃப் த ஸ்லோகம் ஒன்றும் பெரிய அலங்காரம் நமக்கு பளிச்சுன்னு தெரியாட்டா கூட அழகு ஜாஸ்தி பிரதியமான அர்த்தம் அழகா இருந்ததுன்னா உனக்கு அது பெரிய துவனி ஸ்லோகம்னு எடுத்துக்கணும். அதுக்குதான் இது எக்ஸாம்பிள். ஆமா, அஃப்கோர்ஸ் அத்புத ரசத்துக்கு எடுத்துக்கலாம் அது. சகுந்தலா அதோமுகி திஷ்டதி, தன்னை பத்தி சொன்ன உடனே அவளுக்கு வந்து ஒரு ஒரு க்ஷணம் அதுல இது வெட்கம், அதனால மூஞ்சிய கீழே திருப்பிண்டு நிக்கிறான். ஓகேயா. ராஜா ஆத்மகதம் லப்தாவகாசோ மே மனோரத
किन्तु सख्याः परिहास उदाहृतां वरप्रार्थनां श्रुत्वा धृतद्वैगीभावकातरं मे मनः. அப்போ மானுஷேஷு கதம்னு சியாத்துன்னு சொன்ன உடனே ஒரு லப்த அவகாசகா, அவருக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி கொடுத்து, இந்த சமயத்துல நமக்கு பிடிச்சிருக்குங்கிற டிசையரை வந்து வெளிப்படுத்தலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா. எப்படி அந்த வண்டு வந்த உடனே வண்டு வந்து இது பண்றச்சே பிரியம்பதா பேசுறா, துஷ்யந்தனையே போய் கேளு உன்னை வந்து காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சொல்றச்சே, ஹி ஃபவுண்ட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் உள்ள டகால்னு குதிச்சுட்டார். கப் பௌரவே சாஸ்திரி சாசதி சாசித்தரி சதி அப்படின்னு உள்ள நுழையறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி இங்க வந்து மானுஷேஷு கதம்னு சியாத்துங்கிறதுல வந்து இந்த மாதிரி ஒரு அழகான ரூபம் ஏற்பட முடியாது, அதனால தான் ஐ எம் அட்ராக்டட்னு சொல்லி ஒரு ஒரு உள்ள தன்னுடைய ஆசையை நுழைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஆனால் அவர் வந்து ஏன் கட்டுப்படுத்திக்கிறார்னா, கிந்து சக்யாக பரிகாச உதாகிருதம், சகி அந்த பிரியம்பதா இருக்காளே அவ பரிகாசமா வந்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, வரப்பிரார்த்தனாம் ஸ்ருத்வா. முன்னாடி அந்த 19வது ஸ்லோகத்துக்கு முன்னாடி பார்த்தேன்னா, அனசூயே ஜானாசி கிம் சகுந்தலா வனஜோத்ஸ்னா மதிமாத்திரம் பசியதி இது, அதுல வரைச்சே யதா வனஜோத்ஸ்னா அனுரூபேண பாதபேன சங்கதா அபிநாம ஏவம் அகமபி ஆத்மனஹா அனுரூபம் வரம் லபேயேதி அப்படின்னுட்டு அந்த சகுந்தலாவை கிண்டல் பண்ணாவ. அவ கிண்டலுக்கு திருப்பியும் சகுந்தலா வந்து இடமாயிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறார். இல்ல இப்பவே வந்து இந்த ப்ரொடெக்டிவ் மென்டாலிட்டி வந்துருது பாரு. சக்யாக பரிகாச உதாகிருதம், பரிகாசமாக பேசப்பட்ட வர பிரார்த்தனாம், வரன் வேணுங்கிற அந்த பிரார்த்தனை இருக்கே அதை கேட்டுட்டு திருத மே மனஹா, என்னுடைய மனசானது திருத துவைதீபாவ காத்தரஹா, துவைதீபாவம் இரண்டு கோணம் சொல்லாமா வாண்டாமா அப்படிங்கிற ஒரு இதுல வந்து காத்தரம் உபயாதகா திருதா காத்தரம் கரைச்சி அந்த இடத்துல ஒரு கோழத்தன்மை வந்துருத்து சட்டுன்னு என் மனசுல, ஐயோ பாவம் அவ்வளவு போய் பரிகாசம் பண்ண போறாளே அப்படின்னு தோணி போயிடுது. சஸ்மிதம் சகுந்தலாம் விலோக்கிய நாயகாபிமுகி பூத்வா, உடனே அவ வந்து சிரிக்கிறா. எதுக்காக அந்த சஸ்மிதம்னா, மானுஷீஷு கதம் நியூஸ்யாத்துக்கு சிரிப்பு. சரி, இந்த ஆத்மகதம்க்கு முன்னாடி அவர் வெளிப்படையா சொன்னதை கேட்டு, ஓ ஸோ இவரும் ஹீ திங்ஸ் தட் ஷி இஸ் பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது அவளுக்கு உடனே அது வந்து சிரிப்பு வந்துருத்தோம். ஸோ அண்ணே இன்னும் கொஞ்சம் ஏதாவது அவர் சொல்ல விரும்புறாரு போல இருக்கே, இன்னும் எக்ஸ்ட்ராவா ஏதோ பேச விரும்புறாரு போல இருக்கேன்னு அவ புரிஞ்சுட்டா. அதை மிஸ்டிவஸ் அவ கொஞ்சம் இல்லை. அதனால புனரப்பி வத்து காமைவா ஆர்யா, ஏதோ பேசணும் ட்ரை பண்றியே என்ன அப்படிங்கிறா. அங்குல்யா தர்ஜயதி, நிறுத்துங்கிற மாதிரி கேட்காத சொல்லாத அப்படின்னு. ராஜா சம்யக் உபலக்ஷிதம் பவத்யா அஸ்தினஹ சச்சரித ஸ்ரவண லோபாத் அன்யதபி பிரஷ்டவ்யம். அழகான ஒரு சரித்திரத்தை பத்தி கேட்டதுனால ஒரு ஆவல் ஏற்பட்டிருக்கு, கிரீடினஸ் இன்னும் கொஞ்சம் ஏதாவது கேட்கலாமா அப்படின்னு எனக்கும் ஆசை இருக்கு. ஸோ சம்யக் உபலக்ஷிதம் பவத்யா, கரெக்டா நீ கண்டுபிடிச்ச. சச்சரித ஸ்ரவண லோபாத், அவளுடைய சத்து நல்ல விதமா நல்ல சரித்திரம், அவளுடைய அந்த பிறப்புங்கிற ஒரு சரித்திரத்தை கேட்டதுனால எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவா வேற ஏதோ கேட்கணும்னு ஆசையா இருக்கு. பிரியம்பதா அலம் விசாரிய அநியந்திரண அனுயோக தபஸ்வி ஜனக நாம. இது இதுவும் பிரியம்பதா சொல்றது, அலம் விசாரிய ரொம்ப யோசிக்காத கேளு கேளு, ஏன்னா தபஸ்வி ஜனங்கள்லாம் இல்லையா நாங்க, அதனால நீங்க வந்து இஷ்டப்படி கேட்கலாம் எங்களை கேள்வி. ஏதோ ஒரு அதிகாரத்துல இருக்கிறவான்னா ஒரு லிமிடேஷன் இருக்கு, இவ்வளவு தூரம் தான் கேட்கலாங்கிறது இருக்கு. நாங்கள்லாம் எல்லாத்தையும் திறந்து அந்த மாதிரி ஒரு சிட்டினால அந்த ஒரு ஒரு கான்வர்சேஷன், இதை கேட்கலாம் இதை கேட்க கூடாதுங்கிறதுல இருந்து விலக்கி நாங்க வந்து தபோவனத்துல இருக்கோம். அதனால தபோவனத்துல இருக்கிறவாளுக்கு அநியந்திரண ஒரு கண்ட்ரோல் இல்லாத ஒரு ரிசர்வ் லிமிடேஷன்ஸ் இல்லாத அநியந்திரண அனுயோகா அனுயோகான கேள்வி கேட்கலாம், பிரஷ்னம் கேட்கலாம்னு அர்த்தம். தபஸ்விஜனா நாம இதி சகீம் தே ஞாதும் இச்சாமி. அந்த இதி சகீம் தே ஞாத்தும் இச்சாமின்னா இவ்வாறு ஏவம் தே சகீம் ஞாத்தும் இச்சாமி, உன்னுடைய சகியை பத்தி இவ்வாறு தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன் என்ன அப்படிங்கிற டைரக்டா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா என்ன ஏதுன்னுங்கிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் தி இன்டென்ஷனுங்கிறது தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ. காஷ்யப்பர் அவ அப்பா இருக்கார்,
அவ அப்பா அவனுடைய இன்டென்ஷனை முதல்ல தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுறார். ரைட், ஸோ வை இஸ் ஷீ ஹியர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். வைகானசம் கிம் அனயா விரதமாபதானாத் ஆப்ரதானாத், ஆப்ரதானாத், ஒரே வார்த்தை விரதம் ஆப்ரதானாத் வியாபார ரோதி மதனசிய நிஷேவிதவ்யம் அத்தியந்தமேவ மதேக்ஷண வல்லபாவிஹி ஆஹோ ஆஹோ நிவத்ஸ்யதி சமம் ஹரிணாங்கனாவிஹி. இதில் வேர்ட் பை வேர்டு எடுத்தோம்னா எல்லாம் புரிஞ்சிடும், அவ்வளோ சுலபமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒட்டி கொண்டு வந்து அந்த மீனிங்கை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படும் அன்வயம் பண்ணி பண்ணுறதுக்கு. வைகானசம் கிமனையா விரதம் ஆப்ரதானாத் மதனசிய வியாபார விரோதி வைகானசம் விரதம் நிஷேவிதவ்யம் இல்லை ஆஹோ ஹரிணாங்கனாபிகி சமம் நிவத்ஸ்யதி. கேள்வி சிம்பிள், எனக்கு சந்தேகம் இருக்குது ரெண்டு விஷயம். ஒன்று, இவளை வந்து சரியான ராஜாட்ட வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் தான் இவ இந்த தபஸ்வி விரதத்தை எடுத்துட்டு இருக்காளா, அல்லது இங்கேயே ஒரு தபஸ்விக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கப்பட போகிறாளா? ஏடா தபஸ்வி கன்யகா மாதிரி இவளை வந்து இங்கேயே இந்த தபோவனத்திலேயே கொடுக்க போகிறாள கல்யாணமா, அல்லது அனுரூபமாக ஒரு ராஜா பார்த்து ஒரு ராஜாட்ட கொடுக்க போகிறாளா, அது வரைக்கும் உண்டான இந்த விரதத்தை இந்த தபோவனத்தினுடைய இந்த விரதத்தை ஃபாலோ பண்ணுறாளா அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஸோ அனையா இவளால் வைகானசம், வைகானசம்ங்கிறது தபஸ்வி சம்பந்தம், தபஸ்வி சம்பந்தமாக இருக்கக்கூடிய மதனசிய வியாபார ரோதி, மன்மதனுடைய வியாபாரம் செயல்கள் அதை ரோதி தடுக்கும் ஒரு விரதம், தபஸ்வி ஜனங்களுக்கு சம்பந்தமான ஒரு விரதம். அந்த விரதம் மேலும் எப்படி இருக்குன்னா, மதனசிய வியாபார ரோதி, மன்மதனுடைய வியாபாரங்கள் செயல்கள் இவைகளை தடுக்கும்படியாக இருக்கக்கூடிய ஒரு விரதம். அந்த விரதமானது ஆ பிரதானாத்து அனையா நிஷேவிதவ்யம் அல்லது ஆஹோ, அங்க போறது. ஸோ ஆ பிரதானாது ஆ ஆங் போட்டோம்னா ஆங் மரியாதா அபிவித்யோகோ எதிர் இன்க்ளூசிவ் ஆர் அது வரையில் இல்லையா. அப்போ விவாகம் வரையில் பிரதானாது தானாத்துங்கிறச்சே உனக்கு வந்து தானம் கன்யாதானம் கொடுக்கும் வரையில்லா அப்படின்னு கேட்கலாம். ஸோ வெறும் கன்யாதானம் இல்லாத இங்கே பிரகிருஷ்டனான ஒரு வரனுக்கு கொடுக்க போறாளாங்கிறதுனால பிரதானம்னு போடுறாருங்க. ஸோ பிரகிருஷ்டமான வரங்கரிச்சு அவளுக்கு அனுரூபமாக இருக்கக்கூடிய ஒரு ராஜா இல்லையா, ஏன்னா ராஜர்ஷியோட பொண்ணு அண்ட் அப்சரசனுடைய பொண்ணு யாரோ ஏனோ தானோக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு ராஜாவுக்கு கொடுத்தாதானே அது அனுரூபம், அதுதானே பிரகிருஷ்டமான ஒரு கன்யாதானம். அப்போ ஆ பிரதானாது அந்த ஒரு ஒரு உச்சிதமான வரனுக்கு கொடுப்பது வரையில் இங்கு இந்த மாதிரி இந்த ஒரு வைகானசம் விரதம் நிஷேவிதவ்யம் கிம் அப்படிங்கிறா. நிஷேவிதவ்யம்னா கடைபிடிக்கப்பட வேண்டுமா என்ன அப்படின்னு கேட்குறா இல்லையா. ஸோ இந்த விரதமானது ஒரு ராஜாவினிடத்தில் அவளை விவாகம் கொடுக்கும் வரையில் இந்த விரதத்தை அவள் ஆச்சரிக்க போகிறாளா அல்லது அப்படின்னு கேட்டாலேயே ஃபாரெவர் இதே இடத்துல இருக்க போகிறாளான்னு கேட்குறான். ஆஹோ அல்லது அத்தியந்தமேவ மதிரேக்ஷணாபிகி மதிரேக்ஷண வல்லபாபிகி ஹரிணாங்கனாபிகி சமம் நிவத்ஸ்யதி. ஆஹோ அல்லது அத்தியந்தமேவ எப்பொழுதுமே சததம் ஃபார் எவர் அவள் வந்து இது முடிகிற வரைக்கும் இங்கே தான் ஒரு தபஸ்வியை கல்யாணம் பண்ணிண்டு ஒரு முனிவரை கல்யாணம் பண்ணிண்டு மதிரேக்ஷண வல்லபாபிகி மதிரேக்ஷணாங்கிறச்சு மயக்கும் கண்கள், மதிராய்வ ஈக்ஷணம், அந்த ஒரு மத்தியபானம் போல கண்கள் வந்து அவ்வளவு மயக்கத்தை கொடுக்கக்கூடிய அழகான வல்லபாபிகி ஹரிணா அங்கனாபிகி, அந்த மானுடைய பெண் மானுடைய கண்கள் அவ்வளவு இதுவாக இருக்கும். தட்ஸ் தி ஒன்லி கம்பேரிசன் ஷி வில் ஹாவ் இல்லையா. அதனால மதிரேக்ஷண வல்லபாபிகி ஹரிணாங்கனாபிகி மயக்கம் கொடுக்கக்கூடிய அழகான பெண் மான்களுடன் கூட சமம் நிவத்ஸ்யதி. ஆஹோ அந்த நிவத்ஸ்யதிங்கிறச்ச நிவத்ஸ்யதிக்கும் இருப்பாளா வசிப்போடா. ஸோ வாட் இஸ் ஹர் வாட் இஸ் தி ஐடியா ஆஃப் காஷ்யபருங்கிறதுக்காக கேட்குற. ஸோ ஒரு ராஜாட்ட கொடுக்க போகிற வரைக்கும் இவ இந்த தபோவனத்தில் இருக்காளா, ஏன்னா வல்கலம் தரிச்சுன்னு இருக்கா, அதனுடைய நிமித்தம் கேட்கணுமோ இல்லையோ. இந்த ராஜாவா அனசூயா மூணு கேள்விகள் கேட்டா, எந்த வம்சம் ஒன்று,
எந்த தேசத்தை சேர்ந்தவள் அவன், அண்ட் என் எதுக்காக இந்த தபோவனத்துக்கு வந்திருக்கான். அதுக்கு பதிலாக மூணு கேள்வி இவர் கேட்கணுமோ இல்லையோ, அதே விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓ சகி கதம் அப்ப எனக்கு தெரியணுங்கிறத கேட்கிறாரோ இல்லையோ. அப்போ கதை என்னன்னு கேட்கறச்சு அந்த கதையிலேருந்தே எங்க பிறந்தா எப்படி இங்க வந்தாங்கிறது தெரிஞ்சு போயிடுது. அப்போ என்னத்துக்காக இவ்வளவு நாள் இந்த தபோவனத்துல இருக்கணும், அவ எவ்வளவு நாள் வரைக்கும் இருக்கணுங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறார். வைகானசம் கி மனையா விரதம் ஆப்பிரதானாத் வியாபார ரோதி மதனஸ்ய நிஷேவிதவ்யம் அத்தியந்தமேவ மதிரேக்ஷண வல்லபாபிகி ஆஹோ நிவத்ஸ்யதி சமம் ஹரிணாங்கனாபிகி. மதிரா இவ ஈக்ஷணம் யாருக்கு இருக்கோ இல்லையா, ஸோ நல்ல இன்டாக்சிகேட்டிங் ஐஸ், அது என்ன அப்படின்னா வல்லபாபிகி, அதனால அழகாவும் இருக்கக்கூடிய ஹரிணாங்கனாபிகி, பிரியை பிரியமாக இருக்கக்கூடியது. இது ஆக்சுவலி ஏன்னா இங்க கீழே இதுல இது இருக்கோ, ஆத்மேக்ஷண சதிருஷாபிகின்னு ஏதோ ஒன்று இருக்கும், ஆத்ம சதிருஷாவோ ஏதோ ஒரு, தெர் இஸ் அனதர் ரீடிங் ஃபார் தட். அத்தியந்தம் ஆத்ம சதிருஷேக்ஷண வல்லபாபிகின்னு இருக்கும், அது ஒரு ரீடிங் இருக்கு. அந்த மதிரேக்ஷண வல்லபாபிகியை விட இது பெட்டர். ஆத்ம சதிருஷ ஈக்ஷண என்ன, அங்க வந்து அவனுடைய இன்டென்ஷனையும் அங்க கொடுத்துடுறான், உங்க அண்ணன் அவ்வளவு அழகா இருக்குங்கிறத அவன் காமிக்கணும் இல்லையோ, அதனால தட் ரீடிங் இஸ் பெட்டர் ஐ ஃபீல். ஸோ ஆத்ம சதிருஷ தனக்கு நிகராக இருக்கக்கூடிய, அதாவது சகுந்தலைக்கு நிகராக இருக்கக்கூடிய ஈக்ஷண பார்வை கொண்ட வல்லபாபிகிங்கிறச்சு வல்லப அழகு சுந்தரின்னு அர்த்தம் வல்லபாங்கிறது. பிரியைன்னு சொல்லுவோம் அப்போ, இல்ல சுந்தரின்னு சொல்லலாம், ரெண்டு மீனிங்கும் சொல்லலாம். ஸோ அங்க வல்லபாபிகி பிரியான்னு எடுத்துட்டோம்னா உனக்கு வந்து, அதனால்தான் ஆத்ம சத்ருஷ ஈக்ஷணத்வாது பிரியா அந்த ஹரிணாங்கனா. உன்னோட கண்ணுக்கு நிகராக இருக்கக்கூடிய கண்களை உடையதுங்கிற காரணத்தினால அந்த பெண் மான்கள்லாம் உனக்கு வந்து ரொம்ப பிடித்தமானவைகள் இல்லையா. ஸோ வல்லபாபிகிங்கிறச்சு அது இன்னும் அழகா இருக்கு. ஸோ ஆத்ம சதிருஷ ஈக்ஷண வல்லபாபிகி ஹரிணாங்கனாபிகி, உனக்கு ரொம்ப பிரியமா இருக்கக்கூடிய அந்த பெண்மான்களோட நீ கூட இருப்பியா எப்பவுமே, ஏன்னா அதை விட்டு பிரிய உனக்கு மனசு இல்லை, அதனால வல்லபாபிகி அது பெட்டர். சுந்தரிபிகி வேண்டாம், ராகவ் பட்டர் வந்து சுந்தரிபிகின்னு அவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார், பரியாய வாச்சி போட்டிருக்காரு, வல்லபாபிகின்னு பிரியாபிகின்னு போடும். ஏன்னா உனக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கு, அதனால அதை விட்டு பிரியறதுக்கு மனசு இல்லை, ஸோ அந்த மான்களோடய இங்க இருந்துடுறதா பிளான் அவருக்கு. பிரியம்பதா ஆரிய தர்மச்சரணே அப்பி பரவசோயம் ஜனக குரோஹு புனக அஸ்யாக அனுரூப வரப்பிரதானே சங்கல்பா. ஸோ இதனுடைய ஆன்சர் இப்போ என்ன ஆன்சர், அனுரூப வரப்பிரதானே சங்கல்பா குருஹு அஸ்யாக குரோஹோ அஸ்யாக குரோஹோ சங்கல்பா. என்ன இவளுடைய அப்பாவுக்கு வந்து மனசுல என்ன தீர்மானம் பண்ணிட்டு இருக்காருன்னா, இவளுக்கு அனுரூபமான ஒரு கணவன்ட்ட தான் கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணியிருக்காரு. ஏன்னா இவ வந்து தர்ம சரணே அப்பி பரவசோயம் ஜனஹா, தர்மத்தை தன்னுடைய தர்மத்தை ஆச்சரணம் பண்ணணுங்கிறதுல கூட இவ வந்து பரவசகா இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கா, மத்தவ வந்து டைரக்ஷன்ஸ் கொடுத்து அதுபடி பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில இவ இருக்கா. ஸோ தர்ம சரணே அப்பி தர்மத்தை ஆச்சரணம் செய்வதிலும் கூட பரவசகா அயம் ஜனஹா, இவள் பரவசகா இது இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்காவ. அப்படின்னு என்ன, ஹாவ் இண்டிபெண்டன்ஸ், ஸோ எந்த அவளுக்கு வந்து ஸ்வயமா ஸ்வயம்வரம்னு வச்சு அவளுக்கு வந்து ஷீ கெனாட் டிசைட் ஹர் இது. இன்னொன்னு என்ன, சி ஈவன் தோ அவ அப்பா தான் அவளுக்கு டிசைட் பண்ண போறாங்கிற கட்டாயம் இருந்தாலும், அவளுக்கு வந்து ஸ்வயமா டிசைட் பண்ணணுங்கிறது இல்லைன்னு இருந்தா கூட அவளுக்கு அனுரூபமா ஒருத்தரை தான் பார்த்து அவ கொடுக்க போறா, நீ கவலைப்படாதேங்கிற. சி ஒரு ராஜாட்ட தான் கொடுக்க போறார், ஒரு தபஸ்வீட்ட கொடுக்க மாட்டாங்கிறது தான் பாயிண்ட் அங்க இல்லையா. தர்மச்சரணே பரவசோ அயம்ங்கிறச்சு உனக்கு வந்து அவளுக்கு ஷீஸ் டிபெண்ட் ஆன் அனதர் பர்சன் ஈவன் ஃபார் ரெகுலர் ப்ராக்டிசஸ் இல்லையா.
தினப்படி இஸ் நாட் உனக்கு கட் அவுட் ஃபார் தபஸ்வி வாழ்க்கைன்ற மாதிரி சொல்றாளா. ஸ்வயமா ஒரு நாட் கட் அவுட் ஃபார் தபஸ்வி வாழ்க்கைங்கிறது விட அப்படி சொல்ல முடியுமா என்ன? அது பரவசகம் உனக்கு என்ன அபிப்பிராயம் அவளை கேட்பாங்கிறா, அதுதாங்க. இட் இஸ் நாட் வெதர் ஷி இஸ் கட் அவுட் ஃபார் தபஸ்வி வாழ்க்கையா இல்லையாங்கிறத பத்தி இங்க விசாரணை இல்லை. அவ சாதாரணமா வந்து ரெகுலரா இப்போ பூஜை கீஜை எதுவா இருந்தாலுமே ஆசிரமவாசியாக இருக்கிறதுனால அவளுடைய தர்மாச்சரணம் வந்து ஜென்ரலி ஆசிரமவாசியாக இருந்ததுன்னா எதுக்குமே அதீனமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த ஏன்னா அவ ஒரு துறந்த வாழ்க்கைங்கிறச்சு எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்கும் உட்படாத அவ இஷ்டப்படி அங்கே நடந்துக்க முடியும். அதே சமயத்தில் தர்ம ஆச்சரணம் பண்ணுறவா, ரைட்? அப்படிதானே தபோவனத்தில் இருக்கக்கூடியவா? அந்த மாதிரி தர்மாச்சரணம் பண்றதுக்கு கூட இவ இன்னொருத்தரை கேட்டுண்டு தான் பண்றா. இவ சுயமா ஒரு கேள்வி ஒரு ஒரு இது எடுத்து பண்றது கிடையாது. அதனால வாட் வில் ஹர் ரிசல்ட் பீங்கிறத நீ போய் அவளை கேட்குறியேங்கிற. அவ அப்பா என்ன தீர்மானம் பண்றாரோ அதுதான். ஆனா அவ அப்பாவுக்கு தீர்மானம் என்னன்னா ஒரு அனுரூபமான ஒருத்தன்ட்ட தான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறார். புரியுதா? சரி. கொஞ்சம் குழப்பறது. இல்ல அந்த ஃபர்ஸ்ட்ல என்ன எனக்கு என்ன சொல்றான்னு புரியல. அன்எக்ஸ்பிளைன்டா இருக்கா? அந்த சரி. ரெண்டாவது குரு புனரசியாக ஓகே, தர்மாச்சரணி பரவசம் சரி. அதாவது சகீம் தே ஜ்ஞாதும் இச்சாமின்னு கேட்கறச்ச இவ என்ன பண்ணுவோன்னு கேட்கற. இவளுக்கு வந்து ஒரு இண்டிபெண்டா செயல்படுறதுக்கு வந்து ஒரு அந்த அதை வந்து தபஸ்வியோட சேர்த்துக்காத. அவளுக்கு இண்டிபெண்டா செயல்படுறதுக்கு வழியே இல்லை, இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணின்னு தான் இருக்கா அவ. அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட அவள் டிஸ்பிளே பண்ணல. ஆகையினால அவ அப்பா சொல்ற அனுரூப வரனை தான் கல்யாணம் பண்ணிப்போம். ஓகே, ஸோ பர்சனாலிட்டி அந்த மாதிரி அப்படி இருக்குன்னு தான் எடுத்துக்கிறேன். சகீம் தே ஜ்ஞாதும் இச்சாமிங்கிற ரோல்யோ இவளை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும், சகியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், ரைட்? சொல்றேன். யோசிச்சு பாரு, பார்த்துட்டு எனக்கு கேளு, டவுட் இருந்ததுன்னா. சரி. ராஜா ஆத்மகதம் படிக்கவா? படி. ந துரவாபா யம் கலு பிரார்த்தனா. ந துரவாபா இயம் பிரார்த்தனா. இயம் பிரார்த்தனா அனுரூப வரப்பிரதானம்ங்கிற அந்த பிரார்த்தனா இருக்கே அது வந்து துரவாபா. இப்போ நமக்கு வேணுங்கிற அந்த இஷ்டம் வந்து இப்போ ஈஸியாக நிறைவேறிவிடும் போல இருக்கே அப்படிங்கிறா. இல்லை ஓ சாரி, பிரார்த்தனை இவருடைய இவருடைய பிரார்த்தனை. பிரார்த்தனை இல்லை, காஷ்யபருடைய பிரார்த்தனை அனுரூப. ஏன்னா அனுரூப வரப்பிரதானே அஸ்ய சங்கல்பகான் இருக்கோ இல்லையோ. ஸோ அந்த சங்கல்பமானது துரவாப்பா ஈஸியாக கிடச்சிரும், பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒன்று இவ அழகு, அதனால தான் மானுஷீஷு கதம்னு சாத்துங்கிறத சொன்னார் முன்னாடி. இன்னொன்று தனக்கே இஷ்டப்பட்டதாக இருக்கிறதுனால இவருக்கே யூனோ ஹீ ஹிம்செல்ஃப் கேன் அட்டைன் ஹர், அதனால பை விச் இவருக்கு கஷ்யபருக்கும் வந்து நிம்மதியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். பவஹ்ருதய சாபிலாஷம் சம்ப்ரதி சந்தேக நிர்ணயோ ஜாதஹ ஆஷங்கசே யத் அக்னிம் ததிதம் ஸ்பர்ஷக்ஷமம் ரத்னம். சிம்பிள், ஹிருதய சாபிலாஷம் பவ. ஓ, ஆசையோட நீ இருக்கலாம், இப்ப தப்பு இல்லை. உன்னுடைய ஆசையை நீ வந்து இப்ப உடனே அதாவது டிசைர்லெஸ்ஸா இருக்க வேண்டாம். நீ என்னோட ஆசையெல்லாம் வீண் போயிடுத்தேன்னு நீ நினைச்சுக்க வேண்டாம். சாபிலாஷம் பவ, ஆசையுடன் கூடினவனாக இரு நீ, ஹே ஹிருதய. ஏன்னா அதுக்கு ரீசனிங் சொல்றார் ஹேத்து, சம்ப்ரதி இப்பொழுது சந்தேக நிர்ணயா ஜனகா ஜாத்தகா. சந்தேகத்தினுடைய நிர்ணயம் ஒரு கன்க்ளூஷன் வந்துருது. சந்தேகம் என்ன இங்க? த்விகோட்டிகம் சந்தேகம். இவ வந்து முனி கன்யகாவா க்ஷத்ரிய கன்யகாவாங்கிற ஒரு சந்தேகம் இருந்ததோ இல்லையோ, அந்த சந்தேகத்துக்கு ஒரு நிர்ணயமானது ஏற்பட்டுடுத்து. அதனால நீ உன் ஆசையோட கூடினவனாக இருக்கலாம். ஏ, இது ரெண்டாவது என்னன்னா, அவளுடைய சம்பவம் தெரிஞ்சாலும் காஷ்யப்பர் வளர்த்தவர், அவருக்கு என்ன ஆசைங்கிறது தெரிஞ்சுட்டா தானே இவன் அப்ரோச் பண்ண முடியும். அதுவும் இப்போ தீர்மானம் ஆயிடுத்து. ஏன்னா அவளுக்கு அனுரூபமான ஒரு கணவனை தான் பார்க்க போறாருங்கிறச்சு இதுல தானே பார்ப்பார். க்ஷத்திரிய நான் தானே பார்ப்பார் அவர். ஏன்னா அவரும் ராஜரிஷி, ஒரு அப்சரஸுக்கு பிறந்தவர், அதனால அனுரூபம்ங்கிறச்சு சஜாத்தியமாக தான் பார்ப்பார், ரைட்? அப்படி இருக்கிறச்சு நீ உன் ஆசையை இன்னும் வளர்த்திக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அந்த சந்தேகமானது இப்போ தீர்ந்துடுத்து,
ஒரு சர்டனிட்டிக்கு வந்துருத்தோம். என்ன ஏது அக்னிம் ஆசங்கசே ததிதம் ஸ்பர்ஷக்ஷமம் ரத்னம் அபவத். எதை நீ வந்து தீண்ட முடியாத ஒரு அக்னி, பவித்திரமான ஒரு அக்னின்னு நினைச்சியோ இல்லையா, ஸ்பர்ஷம்க்கு உட்படாத ஒரு அக்னின்னு நினைச்சியோ நீ, அது இப்போ என்னவா மாறி இருக்கு? ஸ்பர்ஷக்ஷமம் ரத்னம், தொடரத்துக்கு அருகதையுடைய ஒரு ரத்னம் போல இருக்கு, கையை சுடாது தொட்டா இல்லையா. அழகா சொல்றாரு அந்த இடத்துல, வெத்திரேக்கமா சொல்றாருல்ல, வெத்திரேக்கோ விசேஷேத, அந்த அக்னி அண்ட் ரத்னம் இது ரெண்டுத்துக்குள்ள அந்த ரத்னம் வந்து கொஞ்சம் வசத்தியா இருக்கு, ஏன்னா தொட முடியும், வேற அக்னியை நம்ம தொட முடியாது. அப்போ இது வரைக்கும் தபஸ்வி கன்யான்னு நினைச்சுண்டு நம்ம இவள இது பண்ண முடியாது, கேட்க முடியாது, அவள் இடத்துல ஒரு ஆசையை வச்சுக்க முடியாதுன்னு அக்னி போல நினைச்சது போக, இன்னைக்கு அது இந்த விஷயங்கள்லாம் கேட்டு அது ஒரு ரத்னம் போல இருக்கு. என்ன அழகா இருக்கு பத்தியா, அது ரூபகம் அங்க தபஸ்வி கன்யாங்கிறச்சு, தபஸ்வி கன்யான்னு சொல்லாத அங்க நேர அக்னின்னு சொல்றச்சு, அது அழகா இருக்கு அந்த இது ரூபகமும் அழகா சொல்ற. அதுதான் பொருத்தம், காளிதாசனோட பொருத்தம் அதுதான். அவ்வளோ ஒரு ஔச்சித்தியம் ஜாஸ்தி இருக்கும் அவனோடதுல, அந்த ஒரு உபமா தேடுறதுலயோ, அது உபமானம் வைக்கிறதுல, அது சாதாரண தர்மம் வைக்கிறதுல ஒரு பெரிய ஒரு இது ஔச்சித்தியம் இருக்கும். பவஹ்ருதய சாபிலாஷம் சம்பிரதி சந்தேக நிர்ணயா ஜாதகா ஆசங்கசே எதிதம் எத் அக்னிம் ததிதம் ஸ்பர்ஷக்ஷமம் ரத்னம். இந்த இடத்துல நாயகனோட ஔத்சுக்கியம் தெரியறது நமக்கு இல்லையா, ஒரு ஈகர்னஸ், அது போய் ஆவலாக வந்து சரி இத்தனை நேரம் இத்தனை நேரம் நம்ம வந்து விலகி இருக்கணும்னு நினச்சின்றத போக இப்போ கிட்டக்க நெருங்கலாமே அப்படிங்கிற அந்த ஆவல் தெரியுது இல்லையா, அது துவனி உனக்கு இங்கே ஔத்சுக்கியம். என்ன பாவமா இல்லையா, பாவத்வனி. சகுந்தலா சரோஷம் இவ அனசூயே அகம் கமிஷ்யாமி. சரி நான் போறேன் இங்க இருந்து அப்படிங்கிறாவ, எதுக்காக அந்த குரோஹோ புனரசியாக அனுரூப வரப்பிரதானே, கல்யாணத்தை பத்தி பேசின உடனே அவளுக்கு ஒரு வெக்கம் வருது, அனசுவையே நான் கிளம்புறேன் இங்க இருந்து. ஒரே இதுவே வந்து ஆத்மகதம் தான். ஆமா ஆமா ஆமா, அவன் நேரடியா இன்னும் தெரிவிக்கல தன்னுடைய ஆசைய, அது அப்புறம் வரும். இப்ப ஒண்ணுமே தெரியல பாவம், ருஜுவா பாக்குறவ எதுக்காக நீ இப்படி சொல்றன்னு கேக்குறா பாரு, ஏன்னா அவளை பொறுத்தவரையில் அடுத்தது வேற சொல்லுவா, அது பேரு அதிதி சத்காரத்தை பாதியில விட்டுட்டு இப்படி கிளம்புவான்னு வேற கேட்போ அவ. அழகா இவாம் அசம்பத்த பிரலாபினியும் அவள்கிட்ட போய் கோல் சொல்லணும், இப்போ கௌதமிகிட்ட போய் நான் சொல்லிடுறேன், இந்த பிரியம்பதா வந்து என்னமோ ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசுற அசம்பத்த பிரலாபினி, இல்ல ஒரு வியவஸ்தையே இல்லாத பேசக்கூடியவள், சம்பந்தா சம்பந்தம் இல்லாத இவளை போய் எனக்கு வந்து தெரிவிச்சவனும் அவள்கிட்ட. அனசூயா சகி ந யுக்தம் அக்ருத சத்காரம் அதிதி விசேஷம் விசிறிஜ்ய ஸ்வச்சந்ததா ஸ்வச்சந்ததா கமனம். நீ இஷ்டப்படி இப்படி போலாமா, ஏன்னா அக்ருத சத்காரம் பூஜையே பண்ணாத, அதாவது சத்காரம் ஒரு பகுமானம் கொடுக்காத இந்த அதிதி விசேஷம் அதிதியை விசிறிஜ்ய விட்டு விட்டு ஸ்வச்சந்ததா கமனம் ந யுக்தம், நீ இஷ்டப்பட்டு நீ போகிறதுங்கிறது சரி கிடையாது. அப்படி இருந்தாலும் அவ கிளம்புறா, அப்ப உடனே பிரியமதா புடிச்சு இழுப்போ பின்னாடி. பிரஸ்திதா ஏவ அவ அப்படியே அது எதுவுமே பேசாத, அதை கண்டுக்காத இக்னோர் பண்ணிட்டு அவ போகிறா. ராஜா கிரகீதும் இச்சன் நிக்ரஹி ஆத்மானம் இந்த இதுல எல்லாம் ஆக்ஷன்ல வரைச்சே கை பிடிக்கணும்னு போகறச்சு அப்படியே கைய இழுத்துன்றா பத்தியா, அந்த மாதிரி அந்த ஆக்ஷன் அங்க கிரகீதம் இச்சன்னு, நீ போகாதன்னு சொல்லி சகுந்தலாவை தடுக்கணும்னு ஆசைப்பட்டு, ஆனா ஹி கண்ட்ரோல்ஸ் ஹிம்செல்ஃப், அதுக்கு இது கொடுக்கிறார், ஹி கிவ்ஸ் எ ரீசனிங், ஹி சேஸ் சேஷ்டா பிரதிரூபிகா காமிஜன மனோவிருத்தி, காமிகளினுடைய ஒரு மனோவிருத்தி இருக்கே, தன்னுடைய காமினி பிரியை என்ன பண்றாளோ அதை ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்படுவா. உடனே அவ போறான்னா சரி நம்மளும் கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கலாமோ, ஐயோ இல்லை இல்லைன்னுட்டு தொடணும்னு ஆசைப்படுறது, இதெல்லாம் வந்து ஒரு காமி ஆசை இருக்குங்கிறத தெரிவிக்கிறது இல்லையா ஆக்ஷன்ஸ். அஹம் ஹி அனுயாசியன் முனிதனையாம் சஹசா வினயேன வாதித்த பிரசரஹ
ஸ்தானாத் அனுச்சலன்னபி கத்வா இவ புனஃப் பிரதிநிவிருத்தஹ. அனுயாசியன்னு பின்னாடி போகணும்னு ஆசைப்படுறேன். முனிதனையாம் இந்த சகுந்தலாவை அனுயாசியன்னு பின்தொடரணும்னு ஆசைப்பட்டு கொண்டு சகசா, ஆனா என்ன ஆகிறது, சகசா அகம் வினயேன வாரித பிரசரஹா. வினயேன அப்படின்னா ஒரு ஒரு கட்டுப்பாடு, ஒரு டிசிப்ளின் மனசுல இருக்கிறதோ அல்லது செயலினுடைய ஒரு கட்டுப்பாட்டினால வாரித பிரசரஹா, என்னுடைய போக்கானது தடுக்கப்பட்டவனாக நான் ஸ்தானாது அனுச்சலன்னபி, இந்த இடத்துலேருந்து நகராமலேயே என்னமோ போயிட்டு திரும்பி வந்தா மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கு மனசுல. அவளை போய் பிடிச்சி அவளை அழிச்சுண்டு திரும்பி வந்தா மாதிரியோ அல்லது அங்க போயிட்டு திரும்பி வந்தா மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஆனா இந்த இடத்துலேருந்து ஒரு க்ஷணம் கூட நகரல. அந்த ஆவல் மனசுல அது தெரியறது அங்க இல்லையா. முனிதனையாம் அந்த முனிவர்னுடைய பெண்ணான சகுந்தலாம் அனுயாசியன்னு பின்தொடர்ந்து கொண்டு சகசா, சில பேர் வந்து அந்த சகசா அனுயாசியன்னு சேர்த்துப்பா, அதை விட சகசா வினயேன வாரித பிரசரஹா பெட்டர். போகணும்னு ஆசைப்படுறது வந்து சடார்னு போகணும்னு ஆசைப்படாது, இட் இஸ் எ வெரி நேச்சுரல் ஆட்டிடியூட். திடீர்னு அவன் வந்து ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, ஆசை இருக்கு. சகுந்தலா பார்த்த உடனே அவ போகிறச்சு இவனுக்கு தானா நேச்சுரலா பின்னாடி போகணும்னு ஆசை இருக்கு. அதனால முனிதனையாம் அனுயாசியன்னு, ஆனா அந்த இடத்துல சடார்ன வினயமானது அவனை தடுக்கிறது, மனசுல இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடு. அதனால சகசா வினயேன வாரித பிரசரஹா, சகசா திடீரென்று வினயேன ஒரு கட்டுப்பாட்டினால் வாரித பிரசரஹா தடுக்கப்பட்ட போக்கை உடையவனாக அகம் ஸ்தானாது உச்சலன்னு அபி, அங்க விரோதாபாசம், நகராமலேயே நகர்ந்தா மாதிரி இருக்கு. கத்வா பிரதிநிவிருத்தா, போயிட்டு திரும்பி வந்தா மாதிரி இருக்கான் அப்படின்னு என்ன, மனசு போச்சு சரீரம் போகலன்னு அர்த்தம் இல்லையா. அனுச்சலன்னு அபி நகராமலேயே கத்வா புனகா பிரதிநிவிருத்தா இவ உத்ரேக்ஷா, இல்ல போயிட்டு திரும்பி வந்தார் போல் இருக்கிறேன். அனுயாசியன் முனிதனையாம் சகசா வினயேன வாரித பிரசரஹா ஸ்தானாதனுச்சலன் அபி கத்வா இவ புனகா பிரதிநிவிருத்தா.